ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன் கெத்தே இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்க் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க மற்றும் பகலோட பெல்லைக்கனை லிக் பண்ணி ஆடின ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் ஐசிக்கான பிக்கப் சேலஞ்சோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கோம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிவிங்க நிறைய வீடியோஸ் அவங்க பார்த்து போட்டிருப்பாங்க ஸோ பட் இருந்தாலும் நம்மளோட வீடியோவை பார்த்து பார்க்கறப்ப அவங்களுக்கு இன்னொரு மேற்கொண்டு இன்னொரு ஐடியா ஒன்று கிடைக்கும் ஸோ இதாண்டா ஆன்சர் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அளவுக்கு இந்த வீடியோ உங்களோடய வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸாகவும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஸ்டாட்டஸாகவும் அதெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது எதிர்த்து இருந்ததுனால ஷேர் பண்ணி விடுங்கயா ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேயா ஸோ இ போர்ஸ் அல்டிமேட் சேலஞ்ச் இது வரைக்கும் எல்லாருமே அந்த பண்டில் எடுக்கிறதுக்கான காயின்ஸ் எல்லாம் ரீச் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என் போதுமானது இருக்குது ஓகேங்களா அப்படின்னும் போது ஆனால் சில பேர்த்த்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் ஒருத்தனா கொஸ்டின்ஸ் விட்டேன் ப்ரோ எனக்கு இதான் ப்ரோ சான்சஸ் முப்பது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ கன்ஃபார்ம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம் தெளிவா ஓகேங்களா ஸோ ஓகே இன்றைக்கி கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ பா போலன்னா போட்டுக்கோங்க ஒரு டைம் ஓகேங்களா ஸோ அதையும் காட்டிடுறேன் ஸோ பிக்கமுக்கு நம்ம வந்தாச்சு தெரியும் ஓகேங்களா ஸோ மொத்தம் இருக்கிறது ஆரே ஆறு கொஷின்ஸ் ஆறு கொஷின் ஆமாம் ஆறு கொஸ்டின்னு ஸோ ஒவ்வொரு மாதிரியான கொஸின்ஸுக்கும் ஒவ்வொரு லெவல் வந்து பார்த்திங்கனா பாயிண்ட் தராங்க அவங்க ஆக்சுவலி ஓகேங்களா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கேட்குற கொஷின்ஸ் வந்து அதிகமாகும் அப்புறம் போக போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாகவும் அந்த டோக்கன்ஸ்லாம் வந்து தர ஆரம்பிக்கிறாங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து பார்த்திங்கனா சாம்பியன் யார் உங்களுக்கே தெரியும் ஸோ நான் கெஸ்ட் பண்ணதை அவங்களை கெஸ்ட் பண்ணவே இல்லை ஸோ டோட்டல் கேமிங் தான் அடித்தாங்க பட் இந்த வருஷம் டோட்டல் கேமிங் வருவாங்களா வரமாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது டீம் வந்து இறங்கியிருக்கு டீம் எலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவல் டீமு ஸோ அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸை காட்டுறேன் நீங்களே பாருங்களேன் சாரி ஃபார் த டிஸ்டபன்ஸ் சவுண்ட் ஓகே குக்கு குக்கு சவுண்ட்லாம் கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கய்யா ஓகேங்களா ஸோ இன்னும் எடிட் பண்ணுற ஆப்ஷனுக்கு போயிட்டேன் ஸோ ப்ளே பண்ணுற ஆப்ஷன் ஓகே ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியுள்ள ஸ்க்ரீன்ஷாட்டை எடிட் பண்ணல ஸோ தான் இது மாதிரி கேட்டுற வேறு ஒன்றும் இல்லை ஸோ கொஞ்சம் லைட்டாக க்ளியராக அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வரைக்கும் சாம்பியன் ஆஃப் எஃப்எஃப்ஐசி அந்த ஸ்ட்ராட்டஜியில் யாரெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு படியாக இது வரைக்கும் அவ்வளோ பாயிண்ட் எடுத்துருக்காங்க அதை நான் ஒரு இது கிரியேட் பண்ணி போட்டது இது ஸோ டீம் எலைட் சர்வை ஒரு ஃபோர் எம் சிக்ஸ்த் கேப்டன்ஸ் இந்த நாலு டீமில் யார் வேணால் சாம்பியனை வின் பண்ணலாம் பட் இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா யார் அப்படின்னா டீம் எலைட் மட்டும்தான் ஸோ நம்ம வந்து எப்போ பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பிரேக்கர்ஸ் ஒரு பாயிண்டில் விடுத்தாங்க ஸோ ஆனால் பிரேக்கர்ஸ் தான் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்க வேண்டியது இப்போது ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஸோ பரவாயில்ல ஸோ இங்கே நம்மளோட புத்திசாலித்தனம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து சாம்பியன் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கெஸ் பண்ணலாம் ஸோ அவங்க வந்து சாம்பியன்ஷிப் போயிட்டு மிஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ளேஸ் போடுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அதை நம்ம லைவாகவே பார்த்துட்டோம் எஃப் பிசி மூலிமா ஸோ நான் எனக்கு நான் வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாம்பியன்ஷிப்பில் நான் வந்து டீம் எலைட் தான் போகலான் இருக்கேன் ஸோ நீங்களும் டீம் எலைட் போட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ பட் இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் இந்த ஐடியாவை பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு தோணும் இல்லையா ஸோ சாம்பியன் யார் அடிப்பா நான் நாலு டீமில் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான் வந்து சப்போர்ட் பண்ணுறது டீம் இலைட்டுக்கு தான் ஓகேங்களா ஸோ அப்படியே அவங்க சாம்பியன்ஷிப் அப்படி அடிக்கலனாலும் ஸோ சப்போஸ் செகண்ட் ப்ளேஸ் வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸுக்கும் செகண்ட் பிளேஸுக்கு வந்து பார்த்திங்கனா ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு லாஸாக ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இது மாதிரி போடுறேன் பட் ஆனால் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பேர் என்ன பண்ணுவாங்க கரெக்டாக ஃபஸ்ட்டு வரவங்களோட இதையும் கரெக்டாக பண்ணுவாங்க செகண்ட் வரவங்களோட இதையும் கரெக்டாக பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு நான் புத்திசாலி கிடையாது அந்தளவுக்கு எனக்கு ப்ரிடிக்ஷன் வந்து இருந்தால் லாஸாக நான் விரும்பல ஸோ லாஸ் ஆகக்கூடாது நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்பல வேறு ஒன்றும் கிடையாது ஸோ ரிஸ்க் எடுக்க யாராச்சும் விரும்புகிறீங்க அப்படின்னா பண்ணுங்க தாராளமா ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு நான் இந்த ஆன்சர் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலாம் ஓகேங்களா ஸோ அப்படி டீம் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பிசியில் நடந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ டீம் லைட் வந்து செகண்ட் பிளேஸுக்கு போனால் சாம்பியன்ஷிப் யாரெல்லாம் அடிக்க சான்ஸ் இருக்குன்னா ஸோ டோட்டல் கேமிங் திடீர்னு வரலாம் ஓகேங்களா ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டே நான் ஒருத்தர் இருக்குண்டா என்னடா என்னை விட்டுட்டிங்க அப்படி டோட்டல் கேமிங் வரலாம் ஸோ அப்படின்னா கேலக்சி ரேஸர் வரலாம் சர்வைவர் ஃபோர் எம் வரலாம் இந்த டீம் எல்லாமே வேற லெவலில் ஃபர்ஃபார்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சரி எது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனால ஸோ டீம் எலைட்டை நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ செகண்டு லைனுக்கு அதாவது செகண்ட் பக்கத்துக்கு போயிடலாம் ஸோ மோஸ்ட் ஆஃப் த கில் அதாவது எது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கில் அடிப்பாங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஒரு பேஜ் நான் வச்சுருக்கேன் வந்து பாருங்களேன் எங்கே இருக்குது அந்த லைன் செகண்ட் ப்ளேஸு செகண்ட் ப்ளேஸஸ் டீம் எலைட்டு இல்லை ஃபோர் எம் சிக்ஸ் சென்ஸு அவள் தான் ஓகேங்களா ஸோ தான் நானும் சொல்லிருப்பேன் ஸோ ஓகே இது வந்து கில்ஸா ஓகே கில்ஸு காட்டுறோம் பாருங்கள் எங்கேயா கில்ஸு ஆ இங்கே இருக்குது மோஸ்ட் ஆஃப் த கில்ஸ் யார் அடிப்பாங்க அப்படின்றத அவங்களோட கொஸ்டின் இப்போ ஆன்சர் ஸோ பாருங்கள் நீங்களே கில் பாயிண்ட் யார் அதிகமாக எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டீம் எலைட்டு ஸோ அப்போ நீங்கள் யாரை இங்கே போடுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் டீம் எலைட்டு அதுக்கப்புறம் கேப்டன்ஸ் எடுத்துருக்கேன் சர்வேவர் ஃபோர் ஃபோர் எம் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காங்க ஸோ சிக்ஸ் சென்ஸ் நான் இங்கே கிளிக் பண்ணி வச்சிருக்கேன் சிக்ஸ் சென்ஸ் கிளிக் பண்ணதுக்கான ஆன்சர் அதாவது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கில் எடுத்திருக்காங்க கொஞ்சம் அதிகமாகவே ஓகேங்களா ஸோ அதனால் தான் அந்த ஒரு ரீசனால தான் பட் டீம் எலைட் இங்கேயும் இங்கே போடலாம் போடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க தான் அதிகமாக கில்லு எடுத்திருக்காங்க ஸோ டைம் மிஷின் ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கேன் நான் கரெக்டாக போய் லைவ் பார்த்தேன் பார்த்து முடிச்சுட்டு யார் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பார்த்துட்டு வந்துடுவேன் பட் டைம் மிஷின் தான் இல்லை ஸோ அது இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனையே தேவை ஃப்யூச்சரில் போய் எல்லா விஷயத்தையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் பட் ஆனால் இந்த ப்ரிடிக்ட் இந்த ஃப்யூச்சர் என்ன கணிக்கிறது அப்படின்றத வச்சு தான் இன்றைக்கி நிறைய பிஸ்னஸ் வந்து ரன் இருக்குது ட்ரீம் லெவன் அதுக்கப்புறம் நிறைய லெவனு செவனு எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் ஃபண்டாஸ்டில் லெவனு நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் போயிட்டுருக்கு ஆனால் டைம் மிஷின் இருந்தோன்னா வச்சுங்களேன் வேறு லெவலில் நம்ம லாபம் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதான் உண்மை ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கில் மோஸ்ட் ஆஃப் கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பஸ் டீம் லெவன் சி டீம் லெவனா டீம் எலைட் அடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கு ஸோ நீங்கள் போகிறதனா போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ளட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஐக் அணிக்கின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது அவங்க தான் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இறங்கி அடிக்கலாண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தைரியமாக போகிறாங்க ஸோ நான் எலைட்டே கூட என் கொடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ கேலக்ஸி ரெசில் வந்து மாற்றிட்டேன் ஸோ டீம் எலைட்டே இருக்கட்டும் ஸோ வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் மழை வரலைன்னா ஆச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ ஃபஸ்ட்டு ப்ளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ ஓகே கைஸ் ஓகே ஃபஸ்ட்டு ப்ளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஐக்கானிக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீமசிஸ் இந்த ரெண்டு டீம் தான் மேக்ஸிமம் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளட் அடிக்கிறது இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே முன்னே முந்திக்கிட்டு போய் அடிக்கிறது இப்போ ஒரு டீம்னால் வந்து இறங்கி அடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு டீம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவலை ஐக் ஸோ அதனால் அவங்க ஃபஸ்ட்டு ஃபுல்லா அடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா லெவலை கணிக்காக கொடுத்துருக்கேன் ஸோ நீங்களும் போட்டு வைங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ உள்ள உங்களுக்கு ஏதாச்சும் அந்த சாட்டை படி உங்களுக்கு நான் வேறு போகிறேன் ப்ரோ உங்களுக்கு கண்ணு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸை கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ உங்களோட கெஸ்ட் தான் இது மாதிரி நீங்கள் தான் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு நான் கண்ணு முன்னாடி சார்ட்டை கொடுத்துட்டேன் இதில் ஸோ இதாம்மா இந்த சாட்டு ஸோ உங்களுக்கு இது போகணும்னு தொடச்சு நான் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் இதுமாதிரி நீங்கள் தான் போடணும் ஓகேங்களா ஸோ ஓகே ஓகே அதை போட்டுக்கோங்க அடுத்து லாஸ்ட்டு பேஜுக்கு வந்துடலாம் ஏன்னால் வீடியோ ரொம்ப நேரம் இல்லை ஸோ ஓகே லாஸ்ட் பேஜிக்கு வந்தாச்சு பாயிண்ட்ஸ் இந்த ஆர்டி பிக் த டீம் யூ வில் திங்க் கெட் த மோஸ்ட் பாயிண்ட்ஸ் இந்த த ரவுண்ட் அதிகமாக பாயிண்ட் யார் எடுப்பா இந்த டீம் அதிகமாக எடுப்புன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் என்னவாக இருக்கும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டில் அதிகமாக பாயிண்ட் எடுப்பாங்க அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம அதை பாயிண்ட் டேபிளை பார்த்தா முடிவு பண்ணணும் இங்கேயும் டீம் அழைத்து சிக்ஸ் சென்ஸு கலெக்சி அது மாதிரி தான் இருக்குது பட் நான் என்ன செல செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா சர்வே ஓர் ஃபோர் எம் இங்கே செலக்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா சர்வே ஓர் ஃபோர் எம் டீமும் சரியான ஒரு டீம் ஸோ நாளைக்கு நான் ஃபைனலாக பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கேன் உண்மையுமே ஓகேங்களா ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபைனலாக இந்த ரிவார்டுக்காக பார்க்கல ஸோ லீக் வந்து எப்படி போகுது அப்படின்றதான் பார்க்குறேன் ஸோ அதேமாதிரி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் இருக்குது ஸோ ரிவார்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா கிடைக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ரெடி அதாவது மினிமம் ரெடிமா சை மினிமம் ரிவார்டு ஃபஸ்ட்டு லெவல் ரிவார்டு இருக்குல்ல ஸோ அது வச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பூயா அதிக பூயாவில் எந்த டீம் அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் என்ன என்னவா சர்வைவர் வந்திருக்கு ஸோ தலையெழுத்தை திருப்பலாம் மாத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூயா வந்து டோட்டல் கேமிங் அடிக்கலாம் ஸோ அதனால நான் டோட்டல் கேமிங் கொடுத்து வச்சிருக்கேன் ஸோ இல்லை வேற டீம் ப்ரோ அடிக்கும் அப்படின்னா நீ வேற டீம் போட்டுக்கோங்க ஏன்னா என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது இப்போ நான் சொன்னது எல்லாம் கூட தப்பாவே இருக்கலாம் ஓகேங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் இது கரெக்டாக இதான் அப்படின்னு நான் சொல்ல வரல ஓகே தான் ஆன்சராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக சொல்ல வரல இப்போயே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன திட்டக்கூடாதியா ஓகேங்களா ஸோ நான் சொல்கிறது ஃபுல்லாக நான் போட்டுறது ஃபுல்லாக அப்படியே ஆன்சராக ரைட் ரைட்டாயிடும் அப்படின்னா சான்சஸ் இல்லை ஸோ ஒன்று கூட அந்த தப்பாகாமல் ஒன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டாகாமல் ஒன்றுக்கு கூட காய் அடிக்காமல் போகலாம் சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ ஏன்னா அது ஃபியூச்சர் ஓகேங்களா என்னென்னா நடக்கலாம் சொல்ல முடியாது ஓகேங்களா அது தான் நான் சொல்ல வரேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூயை எந்த டீம் அடிக்கணும்னா நீங்களே போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் உங்களுக்கு டேபிள் காட்டிட்டேன் அந்த நாலு டீமில் தான் ஒரு டீம் அடிக்கும் ஸோ உங்களுக்கு எந்த டீமில் நம்பிக்கை இருக்கோ அதை போட்டுக்கோங்க சர்வேவர் ஃபோர்எம் டீம் எலைட்டு கேப்டன்ஸ் அப்புறம் இந்த மாதிரி டீம் இருக்குது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் சர்வேர் ஃபோர்எம் இல்லை டீம் எலைட்டே போடலான்னு இருக்கேன் ஸோ என்ன போடலான்னு லைவில் இப்போ தான் நானும் டிசைட் பண்ணுறேன் ஸோ அடிச்சு விடு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எங்கேயும் சரி சர்வைவர் ஃபோர்எம் போடலாமா இல்லை டீம் லைட் போடலாமா ஓபி லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஓகே போட்டுக்கலாம் ஓடுங்க ஓகேங்களா சார் இப்போ போட்டிருக்கிறேன் ஸோ அடிச்சு விடுன்னு சொல்லிட்டு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூடியூபரும் ஒவ்வொரு மாதிரி தான் ஆன்சர் சொல்லுவாங்க ஸோ யாரும் ரைட்டாகவும் யாராலையும் சொல்ல முடியாது நம்ம சும்மா அடிச்சு நம் நம்ம சப்ஸ்கிரைப் எடுத்து வரைக்கும் கமெண்ட்டி பண்ணுறதா ப்ரோ நான் சும்மா அடிச்சு விட்டேன் ப்ரோ ஃபஸ்ட்டு செகண்டும் எனக்கு நான் என்ன கொஸ்டின் கூட படிக்கல சும்மா அடித்து தான் விட்டேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இருந்தார் பார்த்தீங்களா அவர் என்னன்னே தெரியாமல் ஆன்சர் பண்ணுறதுக்காரு பட் நம்ம இந்தளவுக்கு பிளான் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னாக்கா கிடைக்குமானா கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ வேறு ஒன்றும் கிடையாது ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் எப்படி ப்ரோ கண்டெக்ட் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் வச்சு வச்சுருக்கீங்களான்னா இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது ஸோ தாராளமாக டெலிகிராமுக்கு வாங்க டெலிகிராமுக்கு முன்னாள் நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி நிறைய பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கனா டக்குனு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ப்ளேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கேன் ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா ஸோ ஓகே கிட்டத்தட்ட ஆல்ரெடி மூவாயிரத்தி நாற்பத்தஞ்சு பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி ஜாயின் பண்ணுன்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து வீடியோவை தேட வேண்டிய அவசியமே இல்லை ஆக மாடு வந்து கம்முன்னு இருக்க மாட்டேங்குது ஸோ தமிழ்ன்னா கெத்து டெலிகிராம் அப்படின்னு மட்டும் ஒரு வேர்ட் வந்து சேர்த்துக்கோங்க டெலிகிராம் அப்படின்ற ஒரு வேர்டு மட்டும் இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் எடுத்துனோ ஷோ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ தான் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது அப்போ டெலிகிராம் எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி ஓப்பன் பண்ணுறது எல்லா அடிட்டிலையும் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டட்டா ப பாய் பை சிக்கே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஓகே முடிஞ்சளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க ஓகேங்களா சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ உங்களோடய கமெண்ட்ரி தான் பார்த்துருக்கேன் யூடியூப்பா அருண்ராஜா ஓகே தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ சூப்பர் ப்ரோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே கமெண்ட்ரியில் பண்ணிவிடத்திலையா ஓகேங்களா ஸோ ஓகே பாய் இப்போயும் சொல்கிறேன் எச்சு சொல்ல மறந்து டெலிகிராம் சொல்லுங்கள் சொல்லுங்க கமெண்ட்டி சரி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா